அனுப்பிச்சதுக்கு இந்த வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. அவ கூட குடும்ப நடத்துறதுக்கு தான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்களா சொல்லுங்க. அதுக்கு தான் என்ன அவாய்ட் பண்ணீங்களா? வேண்டாம், இதுக்கு அப்புறம் எதுவும் பேச வேண்டாம். நீங்க உங்க பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துங்க. இனிமே நான் உங்களுக்கு தேவையில்லை. கொலமே எங்கடா போனே? ஸ்டாண்ட்ல வந்து உன்னை தேடி பார்த்தா அங்க உன்னை காணோம். இப்பதான் காகிரில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு அர்ஜென்ட் சவாரி, பிரசவ கேஸ், பேபி ஹாஸ்பிடல்ல விட்டு வரேன். நரஞ்சு வெள்ளிக்கிழமை அதுமா வயிற்று புலத்தாச்சி கறி விட்டுட்டு வரேனா? அது நல்ல சகுனமா தாண்டா இருக்கு. அதே நிறையோட போயிட்டு வந்துடலாம். எங்க போயிட்டு வரலாங்கிற? உன் பொண்டாடி தாலி பிரிச்சு கோக்க வேணவா? ஜோசியர் குறிச்சு கொடுத்த தேதி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்க்க வேணவா? என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது பேசி இந்த சடங்க நிறுத்துற அவ்வளவுதான். அதையும் மீறி நடந்ததுன்னா இந்த வீட்டுல பெரிய ரகலையே நடக்கும். புரிஞ்சுதா? நான் சமையல் வேலை கூட வந்து கவனிச்சுக்கிறேன். முதல்ல இந்த விஷயத்த அகிலா மாமியார் வீட்டுல போய் சொல்லணும். நீ சீக்கிரமா கிளம்பு. பலமா தாம்பத்தியமும் தகராறு இல்லாம இருக்கும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அகில விட்டு பெரியவங்களை கூப்பிட்டு செய்யறதா முறை. சரி, நீ கிளம்ப, அவங்கள போய் கூப்பிடலாம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறனே தெரியலக்கா. என்னடா நீ கரடி பாடையில விழுந்த எலி மாதிரி சுத்தி சுத்தி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? துளசிக்கு பிடிச்ச பேய் உன் உச்ச தலையில உட்காந்துட்டு ஆட்டுதா? அக்கா, பேயும் இல்ல பிசாசும் இல்ல. நடைமுறைக்கு எது நல்லதுன்னு பார்த்தா வேணாம் தான் தோணுது. அது இல்லாம துளசிக்கு வேற ஆபீஸ்ல லீவும் கிடைக்காது. அவளுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கையும் கிடையாது. நம்பிக்கை இல்லனா அவளை நடு வீட்டுல நிக்க வச்சு செருப்பு அலட்சி புத்தி சொல்லுடா. கல்யாணம் புது பொண்ணுக்கு நடக்கிற முத காரியம், அதுக்கப்புறம் அவ கரு தரிக்கணும், பிள்ளைய சுமக்கணும், வளைகாப்பு நடத்தணும், என்ன எவ்வளவு விஷயங்கள் நல்லது நடக்க வேண்டியது இருக்கு. ஆரம்பத்திலே புருஷனும் பொண்டாட்டி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இது பாரு, நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகணும். அகில மாமியார் வீட்டுக்கு என்னால தனியா போக முடியாது. இந்த நிலைமையில உங்க மாமாவை என்னால கூட்டிட்டு போக முடியாது. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன். சீக்கிரமா கிளம்புற வழிய பாரு. ஜோசியர் சொன்ன தேதியில ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அம்மன் மடியில வச்சு பூஜை பண்ணி துளசி கையிலேயே கொடுத்துருவோம். டைம் கிடைக்கும் போது அவளே கட்டிக்கிட்டோம். அட பாவி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும் உனக்கு மரியாதை கட்டுப்படும். ஜாக்கிரத, என்ன பேச்சு பேசுற நீ? இத பாரு, உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு புத்தி இல்லாம பேசாத. போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா. பேசுறான் பேச்சு. கோமதி, ஏய் கோமதி,
கோமதி அம்மா என்ன ஒரே இடத்துல பெருக்கிட்டு இருக்க இல்லம்மா ஏதோ ஞாபகத்துல இப்படி பண்ணிட்டேன் வயசு பொண்ணுக்கு பார்வையும் தடுமாற கூடாது நினைப்பும் தடுமாற கூடாது பாத்து கவனமா வேலை செய் சரிம்மா பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு பணம் தான் என்னடி துணிய பக்கெட்ல போடாம தரையில போட்டுட்டு இருக்க இல்லமா இது தெரியாம என்ன தெரியாம அப்ப என்னமோ பெருக்க நடத்தியே பெருக்கிட்டு இருந்த இப்ப என்னடான்னா துணி எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க இத பாருடி இப்படி இருந்தா வேலை செய்ய முடியாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டோட வெச்சுக்கணும் இங்க நீ வந்துட்டேனா வேலையில கவனமா இருக்கணும் புரியதா மன்னிச்சிருங்கம்மா தெரியாம பண்ணிட்டேன் என்ன பொண்ணு இவ என்னாச்சு இவளுக்கு நல்லா தானே இருந்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு பணம் தான் கோமதி என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்லம்மா இல்ல என்ன பிரச்சனைனு சொல்லு என்னாச்சு உனக்கு இல்லம்மா ஒண்ணு இல்ல 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 இந்த மாதிரி நீ எப்பவும் வேலை செஞ்சது கிடையாது ஏதோ பிரச்சனை இருக்கு என்னன்னு சொல்லு தப்பா நினைக்காதீங்கம்மா எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வேணும் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த சம்பள பணத்துல கழிச்சுக்கோங்கம்மா என்னது அட்வான்ஸ் வேணுமா இப்போதானே வேலைக்கு சேர்ந்த அதுக்குள்ள அட்வான்ஸ் வேணுமா இல்லம்மா வீட்ல கொஞ்சம் கஷ்டம் அதான் கேட்டேன் அதெல்லாம் முடியாது சொன்ன தேதியில கரெக்ட்டா சம்பளத்தை வாங்கிக்க பொதுவா வீட்டு வேலை செய்றவங்க 10 குடு 20 குடுன்னு ஆரம்பிச்சு அப்புறமா 4-5 மாசத்துக்கு அப்புறம் 400 குடு 500 குடுன்னு கேட்பாங்க நீ ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க இல்லம்மா கேக்க கூடாதுன்னு நினைச்சேன் வேற வழி இல்ல அதான் கேட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா சரி சரி போகும்போது வேணா சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் அதெல்லாம் கொடுக்கறேன் வேணா எடுத்துட்டு போ இல்லம்மா பசி எங்களுக்கு பழகமானதுதான் நாலு நாள் பட்னி இருந்தா கூட வயித்துல ஈர துணிய போட்டு அப்படியே இருந்துருவோம் அந்த கடங்கார பிரச்சனை தான் மனசு நோகுற அளவுக்கு கத்திட்டான் வேற வழி இல்லாம தான் கேட்டுட்டேன் சரி சரி வேலைய பாரு போகும்போது பாத்துக்கலாம் என்னடா சின்ரஸ் வராம உட்கார்ந்துட்டு இருக்க உள்ள வா எதுக்கா நீ போயிட்டு வா என்னப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலனா அகில தப்பா நினைக்க மாட்டலா நீ வா நான் ஆட்டோ ஓட்டுறேன் பார்த்து அசிங்கமா இருக்கும் போயிட்டு வா ஏண்டா நான் கூட இந்த வீட்டுல வீட்டு வேலை செய்தேன் அதுக்கப்புறம் சம்மந்தி ஆயில்லையா இந்த வீட்டுல இருக்க ஐயா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க பெரியமாதான் ஒரு மாதிரி சின்ரஸு நாம அகில கூப்பிட வந்த விஷயத்த துளசிக்கிட்ட சொல்லிடாதடா ஏன் சொல்லக்கூடாது அவத அகிலாவ ஜென்ம விரோதிய பாக்குறல நாம விசேஷத்துக்கு அகிலா கூப்பிட வந்து தெரிஞ்சதுனா அவ வந்தா நான் வரமாட்டேன்னு இந்த விசேஷத்தையே நிறுத்திடுவா என் பொண்டாட்டிய குறை சொல்லாம நாள் இருக்கவே முடியாது அவ எப்பயோ சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு அவ இதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா நடக்கிறது நடக்கட்டும் சரி வா எதுக்கு வாடா வா அண்ணம்மா வா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்க வெளிநாடு போயிருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க போயிட்டு வந்தாச்சு வா உள்ள வா பேசலாம் வாங்க
வா அண்ணமா. இவனம்மா என் தம்பி சின்ரஸ். தெரியுமே பாத்திருக்கேன். சரி உட்கார்ந்துட்டு இருக்க, நான் அவரை போய் கூப்பிட்டு வரேன். என்னங்க? நான் சொல்லலடா ரொம்ப தங்கமானவங்க. என்னங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கல, சும்மா படுத்துட்டு இருந்தேன். என்ன அண்ணம்மா வந்திருக்கா? அண்ணம்மாவா? யாரு? அகிலாவோட அம்மாங்க. அகிலாவோட அம்மா சம்மந்தியம்மான்னு சொல்ல வேண்டியதானே? சரி நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. சம்மந்தி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. பரவாயில்லையா? இருக்கட்டும். நல்லா இருக்கேன் சம்மந்தி, நிக்கலாமா? உட்காருங்க. என்ன சின்ராசு தொழில அப்படி போயிட்டு இருக்கு? நல்லா உட்காரு. எனக்கு சம்மந்தியை வந்து பாக்கணும்னு ஆசைதான், என்னமோ நேரம் கிடைக்காமலே போயிட்டு இருக்கு. எப்படி இருக்காரு? பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? கொம்பு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கவரையே படாதீங்க, அவர் மனசுக்கு எந்த குறையும் இருக்காது. சீக்கிரமே குணமாயிட்டு வர பாருங்க. அகிலா, நானே கேட்கணும் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அகிலாவையும் கூட்டி வந்திருக்கலாம்ல, பேத்தியும் கூட்டி வந்திருந்தா ரெண்டு பேரையும் பாத்துருப்பேனா? அதுவும் எங்களுக்கெல்லாம் என்னவோ மாதிரியா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணம்மா. டூரு அது இதுன்னு ஒரு மாசம் மேல ஆச்சு. என் மனசு பூரா என் பேத்தி மேலதான் இருந்துச்சு. அவளை பார்க்காம இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் திரும்பின நேரம் அகிலா கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டா. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து என் மருமகளையும் பேத்தியும் பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம். நான் சொல்லணும்னு இருந்தேன், அவளையும் சொல்லிட்டா. நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வரோம். சம்பந்தியும் பார்த்த மாதிரி ஆச்சு. என் மருமக பேத்தி இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும். இல்ல, மாமாவும் அகிலாவும் புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. புத்தூருக்கா? ஆமா, புத்தூர்ல தான் இப்ப வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே தங்கி வைத்தியம் பார்த்துக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அவங்க வந்தவொன்னு சொல்லுங்க, நாங்க வந்து பார்க்க வரோம், அவ்வளவுதானே. இந்தாங்கம்மா. எதுக்கு இதெல்லாம்? சம்பந்திய பார்க்க வரும்போது வெறுங்கையோட வரலாமா? அதான் சரிங்கய்யா, நான் கிளம்புறோம். சரி வரங்க. சரி அண்ணம்மா, வரங்கம்மா. வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்து. நிறுத்துன்னு சொல்றல, நிறுத்துடா. என்னடா சம்பந்தி இப்படி சொல்றாரு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்ராஸ். அகிலா நம்ம வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு வந்திருக்கா, ஆனா வீட்டுக்கு வரல. ஒருவேளை பெரியம்மா ஏதாவது சொல்லி அவ மனசு உடஞ்சி போய் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளடா. அக்கா, தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணாத. அகில ரொம்ப தைரிய சரி, அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டான். அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? பாபி மகன் நமக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இருக்கா? குழப்பாத. சரி நீ வா, நம்ம மாமா கிட்ட போய் சொல்லிடல. சும்மா இருக்கியா? தேவையில்லாம இதை போய் சொல்லி அவரு டென்ஷன் படுத்துருமா? ஏற்கனவே அவர் கால் அடிபட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். இப்ப அவர்கிட்ட சொல்லாம என்னதான் பண்றது? அவ எங்க போறதா இருந்தாலும் அவங்க ஆபீஸ்ல சொல்லிட்டு தான் போயிருப்பா. முதல்ல போய் ஆபீஸ்ல விசாரிப்போம், அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம். அக்கா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நேரத்துல துளசிக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் எல்லாம் பண்ண வேணாம். என்னடா சொல்ற? ஆமாக்கா, சம்பந்தி வீட்டுல இருந்து வருவாங்க, அகில எங்கன்னு விசாரிப்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம வீட்டுல ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த விசேஷத்தை நடத்தினா எல்லாம் தீர்ந்து போடு நினைச்சா, இதை நடத்த முடியாம இப்படி தடங்களுக்கு மேல தடங்களா வந்துட்டே இருக்கப்பா. எல்லாம் இந்த துளசி கழுதியால வந்தது. தாலி பிரிச்சு கோக்குற சொன்ன உடனே ஆபீஸ்ல லீவ் தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு அவசகனமாவே பேச ஆரம்பிச்சா, அதே மாதிரி இந்த விசேஷத்தை நடத்த முடியாம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. முதல்ல அகில ஆபீஸ்ல போய் விசாரிப்போம், நீ புலம்பாம உட்காரு. எப்படி புலம்பாம இருக்க முடியும்? ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சு சந்திச்சு நான் செத்து பிழைக்கிறேன். நடக்குதுன்னே தெரியல. ஐயோ கடவுளே, அகிலா எங்க போய் சேர்ந்தாலும் எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே. அவருக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அவளை எங்கன்னு போய் தேடுறேன். ரெண்டு
ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணம் வந்தாகணும். ஒருவேளை அவே வரலன்னா வேற ஒருத்தனுக்கு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுங்க. எவனோ ஒருத்தன் வர சொல்லுங்க, சீக்கிரம் முடி விடுங்க, வீட்டுக்குள்ள உட்கார முடியல. கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு தான் ஆளை கூட்டி வரணும்னு நினைக்கிறேன். சரி, கார்பரேஷன் ஆளையாவது போய் கூட்டிட்டு வாங்க, நாத்தம் தாங்க முடியல. சார், நான் வேணும்னா டிரைனேஜ்ல இறங்கி கிளீன் பண்ணவா? நீங்களா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் சார், 10 நிமிஷத்துல அடைப்பு எடுத்துருவேன். சரி பாருங்க. சரி சார்,